வணக்கம். இணையவே 40ல் உள்ள இரண்டாவது பாடல்ல உள்ள குறிப்புகளை பார்க்கலாம். இதுல மூணு குறிப்புகள் இருக்கு, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது, உடையான் வழக்கு இனிது. பொருள் வசதியுடையவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுடைய பசியை தீர்ப்பது தான் தானத்தில் சிறந்த தானம். அப்படிப்பட்ட ஈகை குணம் உள்ளவங்க வள்ளல்கள் அப்படின்னு புகழப்படுறாங்க. இப்போ ஈகையால் கிடைக்கக்கூடிய இனிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதலாவது, ஈகை குணமுடைய வள்ளல்கள் இன்றளவும் புகழப்படுறாங்க. அடுத்தது, உதவி பெற்றவர்கள் வறுமையிலிருந்து காக்கப்படுறாங்க. மூன்றாவதா, அப்படி உதவி பெற்றவங்களில் பல புலவர்களும் இருக்கிறாங்க. அந்த புலவர்கள் இயற்றிய நூல்களால் நாமும் இன்றளவுக்கும் பயனடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். உதாரணமாக, தடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்தார். அதனால் கம்பர் படைத்த காவியமான கம்பராமாயணம் இன்றைக்கி நமக்கு ஒரு பொக்கிசமாக இருக்குது. அதுபோல் அதியமான் அவையை ஆதரித்தார். இதுபோல் பல மன்னர்களும் செல்வந்தர்களும் பல புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட கடையொழு வள்ளல்கள் புகழப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் தான் பொருள் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுனால கிடைக்கக்கூடிய இனிமைகள். அடுத்தது, ஒப்பமுடிந்தால் மனை வாழ்க்கை முன் இனிது. கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ள மாறுபாடின்றி ஒன்றுபட்டு வாழ முடிந்தால் அந்த இல்வாழ்க்கை மிகவும் இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். இதுக்கு நல்ல உதாரணம் இரட்டை மாட்டு வண்டி தான். இந்த இரட்டை மாட்டு வண்டியில் பூட்டப்பட்ட இரண்டு மாடுகளும் எப்படி ஒன்றுபட்டு இழுத்தால்தான் அந்த வண்டி சரியான திசையில் போக முடியுமோ, அதுபோல் கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு ஒரே நோக்கத்துடன் வாழ்க்கையை செலுத்தினால்தான் அந்த திருமண வாழ்வு இனிமை பெறும் அப்படிங்கிறது இதோட குறிப்பு. மூன்றாவது, நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது. இல்வாழ்க்கையானது இனிமையாக அமையலைன்னா நிலையற்ற உலக வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்து தாமதிக்காம அகம்புறம் என்ற இருவகை பற்றுகளையும் விட்டுவிட்டு துறவியாக போதல் இனிது அப்படிங்கிறது இதோட பொருள். அந்த காலத்தில் துறவரம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அதனால் இல்வாழ்க்கை சிறப்பாக அமையாதவங்க உடனடியாக துறவரம் போகிறது நல்லது அல்லது இனிமையானது அப்படிங்கிறது இந்த நூலாசிரியர் சொல்லக்கூடிய குறிப்பு. இப்போ அந்த மனித வாழ்க்கையில் உள்ள நாலு பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்கலாம். மனித வாழ்க்கையை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு நாலு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதில் பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது மாணவ பருவம் அல்லது கற்கும் பருவம். இது 16 முதல் 24 வயது வரை இந்த பருவம் சொல்லப்படுது. அடுத்ததாக, கிரகஸ்தம் அப்படிங்கிறது இல்லற பருவம். மாணவ பருவம் முடிஞ்சு ஒருத்தர் இல்லற வாழ்க்கைக்குள்ளே செல்லக்கூடிய பருவம் இது. இது 48லிருந்து 56 வயது வரை இந்த பருவம் சொல்லப்படுது. மூணாவதா, வனப்பிரஸ்தம். இது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க குடும்பத்தை நன்கு உருவாக்கி தங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து குடும்ப பொறுப்புகளை எல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓய்வு பெற்று துறவு நிலையை நோக்கி முன்னேறக்கூடிய நிலை வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா, முற்றிலும் துறந்த நிலை சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 72 வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த சந்நியாசம் அப்படிங்கிற முற்றிலும் துறவு நிலையை அடையணும் அப்படிங்கிறதா மனித வாழ்க்கையை நாலு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் இந்த புலவரும் சொல்கிறார், இல்வாழ்க்கை சரியாக அமையாதவங்க விரைவாக துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது இனிமையானது அப்படிங்கிறது. இந்த மூன்றும் தான் இனியவை 40ல் உள்ள இரண்டாவது பாடலோட குறிப்புகள். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.